நம்ம பார்க்க போகிறது ஐசோமெட்ரிக் பிளாட் போகிறது ஆர்த்தோகிராஃபிஸ் ஃபஸ்ட் ஆங்கிள் மெத்தடில் எப்படி வராதுன்னு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம தேர்டாக பார்த்தோம், இந்த மெத்தட் வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் மெத்தட். சரிங்களா, இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ட்ரா ஏர் ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ் ஃப்ரம் ஃபஸ்ட் ஆங்கிள் மெத்தட் இன் கிவன் ஆப்ஜெக்ட். சரிங்களா, ரைட். இப்போ இது ஐசோமெட்ரிக் பிளாக்கு, ஒரு பிளாக்கில் இருந்து நம்ம ஆர்த்தோகிராஃபிஸ் வரையினாவே ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நீளம் அகலம் உயரம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீளம் 60, அகலம் 50, உயரம் 30. தனியாக எடுத்து எழுதிச்சுக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரஃப் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி ரஃப் ஒர்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் ஆங்கிள் மெத்தடில் பொறுத்த வரலாம், ஃப்ரண்ட் வியூ ரைட் சைடு இருக்கா லெஃப்ட் சைடு இருக்கான்னு பார்க்கணும். ஃப்ரண்ட் வியூ ரைட் சைடு இருக்குது, அப்போ நம்ம வரைய வந்து லெஃப்ட் சைடு வரையணும். சரிங்களா, இப்போ லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் வியூ படாச்சு, ஃப்ரண்ட் வியூ பக்கத்தில் சைடு வியூ, ஃப்ரண்ட் வியூ வந்து மேலே இருக்கும், ஃப்ரண்ட் வியூக்கு கீழே டாப் வியூ இருக்கும். இது ஃபஸ்ட் ஆங்கிள் மெத்தட். சரிங்களா, ரைட். இப்போ நம்ம பார்த்து போகிறோம், ஃப்ரண்ட் வியூவில் பொறுத்தவரைக்கும் ஒரு நீளமும் ஒரு உயரமும் வரும், சைடு வியூவை பொறுத்தவரைக்கும் ஒரு அகலமும் ஒரு உயரமும் வரும், டாப் வியூவை பொறுத்தவரைக்கும் ஒரு நீளமும் ஒரு அகலமும் வரும். சரிங்களா, மொத்தத்தில் ரெண்டு நீளம் ரெண்டு அகலம் ரெண்டு உயரம் வந்துடும் பார்க்கலாம் சார். ரைட், நம்ம இப்போ படத்துக்கு போவோம். படம் போல சென்று பிரிச்சுக்கோங்க, எல்லாம் ரெஃபர் பண்ணி எப்படி சென்று அப்படி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ போடணும். இப்போ ஃப்ரண்ட் வியூ பார்த்தோம், நீளம் 60, உயரம் 30. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெர்டிகல் லைனும் ஒரு 30° ஆங்கிலும் எந்த ஜாயின் ஆகும், ஃப்ரண்ட் வியூ ரைட் சைடு இருந்து நம்ம வரையிறது வந்து லெஃப்ட் சைடு வரையும். ஃபஸ்ட் டைம் பார்த்தோம், ஒரு ரைட் சைடு 30° ஆகும், ஒரு வெர்டிகல் லைன் எங்கெல்லாம் ஜாயின் ஆகும் அது கூட ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். இப்போ பாருங்கள், இது ரெண்டு இதுவும் இந்த வெர்டிகல் லைன் பத்தியமும் தெரியும். இப்போ இங்கேருந்து பத்தியமும் ஒரு புள்ளி வச்சுருந்தேன், இப்போ இந்த பாக்ஸ் ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாக்ஸ் தெரியும், இதுல இருந்து இதோட உயரம் பார்த்தீங்கன்னாக்கா இது 10, அப்போ மீதி உள்ளது 20. 30 10 பார்த்தீங்கன்னா மீதி 20, அந்த ரேட்டுலாம் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா, அதாவது செத்துல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து இந்த டிஸ்டன்ஸ் 25 கொடுத்துருக்கான், அப்போ இது 10 கொடுத்துருக்கான், அப்போ மீதி 25 வரும். இப்போ இங்கேருந்து 25 ஒரு புள்ளி, இங்கேருந்து 25 ஒரு புள்ளி வச்சு இந்த கொட்டை வச்சுக்கிறத இறக்கி விடுவோம். இப்போ ஃப்ரண்ட்டே வேலை பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஷன் தெரியும், இந்த ரெண்டு போர்ஷன், இந்த பேப்பர், இந்த பேப்பர் தான் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். சரிங்களா, நம்ம போட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் எல்லாமே முடிஞ்சிச்சு. நீளத்தை குடிச்சிங்க, உயரத்தை குடிச்சிங்க, இது குடிச்சதுக்கு மேலே ஃப்ரெண்ட்லையும் எழுதுங்க, எழுதிக்கிட்டா எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சதுலாம். சரிங்களா, அடுத்த போகிறதாக்கா இதில் உள்ள ரெண்டாவது என்ன அப்படியே சேர்ந்து வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுங்க. இதில் என்னென்ன கல்ச்சங்கள் வேணும் இருக்கோ அது பூரா அப்படியே என்ன பண்ணணும்னாக்கா சேர்ந்து வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுங்க. சரிங்களா, ரைட். இப்போ சேர்ந்து பார்த்தாலும் இதில் வந்து இது 50, இதில் வந்து இது 10. லெஃப்ட் சைடு தள்ளி ஒரு வெர்டிகல் லைன் கலைஞ்சாலும் அது பூரா சேர்ந்து வந்து தெரியும். இப்போ இந்த 30 ஃபுல்லாக தெரியும், இந்த 50 ஃபுல்லாக தெரியும், இங்கேருந்து இது 10, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து இது 10 கொடுத்துருக்கான். சரிங்களா, அப்போ இங்கேருந்து 10 ஒரு புள்ளி வச்சுருங்க, புள்ளி வச்சு இதை வச்சு கல்வி அனுப்பிச்சுங்க. இப்போ இந்த எல்பிஎஸ் வந்துருச்சு, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் தெரியும். இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கும். சரிங்களா, ரைட். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா 30 எம்எம் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கட்டையில இருந்து 30 எம்எம் புள்ளி வச்சு இந்த பாயிண்ட்லையும் இந்த பாயிண்ட்லையும் இணைச்சு விடுங்க. இப்போ பாருங்கன்னா இந்த எல்பிஸ் இந்த டேப்பர் இதை சேர்ந்து தெரியும். சரிங்களா, இப்போ அதே மாதிரி இதில்
பக்கத்துல கொடுத்தீங்க, அதுக்கு மேலே சேர்ந்து எடுத்துக்கிட்டாக்கா வேக முடிஞ்சு. ரைட், இப்போ நம்ம டாப்லிக்கு போகிறோம். டாப்லிக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் இயர் உள்ள ரெசிடென்ட் வேறு பூரா என்ன பண்ணுறதோ அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணுங்கள். இந்த காம்பஸ் எடுத்துட்டு சைடில் உள்ள இந்த பாயிண்ட் வந்து, அதாவது இந்த பாயிண்ட் வந்துட்டு இங்கே உள்ள வெட்டிக்கலை, அதாவது சைடில் உள்ள வெட்டிக்கலை போக நம்ம அப்படியே ஆறு அடித்தோம்னாக்க எப்படி டயர்ட் ஆகும், இந்த லைட்டை டயர்ட் ஆகும். இங்கே என்னென்ன வெட்டிக்கல் லைட் இருக்கோ அதை போல அப்படியே ஆறு அடித்து இந்த லைட்டை டயர்ட் ஆகும். இந்த மாதிரி ஆறு அடிச்சு டயர்ட் ஆகிடுங்க. சரிங்களா, ரைட். இதை பூரா என்ன பண்ணுங்க, ப்ரொஜெக்ஷன் பண்ணணும். இப்போ டாப்ல பொறுத்தவரைக்கும் இங்கே உள்ள ரெண்டு உள்ள வெட்டிகளை பூரா டாப்ல ப்ரொஜெக்ஷன் பண்ணுங்க. சைடு உள்ள வெட்டிகளை பூரா இந்த பாயிண்ட் வந்து ஆறு அடிச்சுனாக்க இந்த லைன் வந்து டச் ஆகும். அதை பூரா தனியாக என்ன ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க, டாப்ல எல்லா முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டாப்ல பொறுத்தவரைக்கும் இந்த இடம் தெரியும், இந்த பிளாட் தெரியும். சரிங்களா, இந்த பகுதி இது. அடுத்தது இந்த பகுதி இது. இந்த டேப்பர் பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு நேரா இந்த இடத்துல சரிங்களா. இப்ப டாப் ஈஸியா முடிஞ்சு. இப்ப இதுக்கு நேரம் லைன் போட்டு ஒரு த்ரீ மூணு சார் இங்க டாப் எடுக்கணும், இந்த டாப் எடுக்கணும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.